கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர்ல வந்த பெஸ்ட் இன்குபேட்டர் காஸ்டியூம் தான் பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் பெரித்தனமான இன்குபேட்டர் காஸ்டியூம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம பெல் ஐக்கான ஆல் போட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பட்டு பட்டு பட்டுன்னு ஆலில் போட்டுட்டு பாருங்க. கழிச்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் என்ன பண்ண இருக்கோம். அதனால் அதெல்லாம் கோச்சிக்காதே, கொஞ்சம் அப்பப்போ வளருவோம். ஏன்னா த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமாகறதால, தொண்டை வலி ரொம்ப அதிகமாகறதுனால நம்மளால் கரெக்டாக பேச முடியலை. உண்மையிலுமே அதான் உண்மை. அதிகமாக ஃப்ரீ ஃபீவர் வேறு அடிக்குது. ஒரு அதிகமாக கொரோனாவாக இருக்கும்போது பயமாகவே இருக்குது. பார்க்கலாம், கரெக்டாக போய் டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெறித்தனமாக இப்போ டாப் ஃபைவோட காஸ்ட்யூம் என்ன பார்க்க போனால், நம்மளோட ட்ராகன் காஸ்ட்யூம் தான். சீசனில் தரமான காஸ்ட்யூம் இது. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய பழைய பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த பிளேஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் தெரியாமல் தான் மறக்காமல் தெரிஞ்சுக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூமே, மரணத்தின் மரணமான இன்குபேட்டர் காஸ்ட்யூமே. இது வந்து நம்மளோட டாப் ஃபைவ் ஃபிஃப்த் பிளேஸை கொடுத்துக்கிட்டு வேற லெவலில். இந்த காஸ்ட்யூமில் யாருமே இது வந்து மற்ற நாட்டு சர்வரில் ரிட்டர்ன் கூட பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம சர்வரில் இன்னும் ரிட்டர்ன் கூட பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி தரமான ஒரு ரேர் ஐட்டமாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த காஸ்ட்யூம் யாரும் போட மாட்டாங்க. போட்டாலுமே முன்னாடிக்கு எனிமி தெரியாது. அந்த மாதிரி ஒரு மொக்கையான காஸ்ட்யூம் தான். பட் ஆனால் இது வந்து ஒரு ரேரஸ்ட் காஸ்ட்யூம்னு சொல்லலாம். வெறித்தனமாக தரத்தின் தரமான ஒரு வெறித்தனமான காஸ்ட்யூமு, பங்கமான காஸ்ட்யூமு. இதில் வந்து இவங்க வந்து வேறு லெவலில் எல்லா காஸ்ட்யூமும் எடுத்து வச்சுக்கிறாங்கப்பா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரவங்க ஒரு அக்கௌண்டாருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எல்லா காஸ்ட்யூமும் எடுக்கிறாங்க. இது வந்து வந்த இன்குபேட்டர்லேயே ஃபஸ்ட்டு இன்குபேட்டர். அந்த ஃபஸ்ட் இன்குபேட்டர்லேயே தரமாக எல்லா ட்ராகன் காஸ்ட்யூமும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மரணத்தின் மரணம் போலவிது. வெறித்தனமாக எல்லா காஸ்ட்யூமும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த காஸ்ட்யூம் என்ன பார்க்குறோம், நம்மளோட ஃபோர்த்து பிளேஸ் பிடிச்சிக்கிறேன். வெறித்தனமான இன்குபேட்டர் காஸ்ட்யூம் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஓகே. நம்ம ஃபோர்த்து பிளேஸ் பிடிச்சிருக்கிறது என்ன காஸ்ட்யூம்னா, நம்ம ஜோக்கர். ஓகேவா? இந்த ஜோக்கர் இன்குபேட்டர் யாருக்கு யாருக்கு தெரியும்னு தெரியாது. பட் ஆனால் ஜோக்கர் இன்குபேட்டர் வந்து வெறித்தனத்தின் வெறித்தனமான ஒரு ஜோக்கர் இன்குபேட்டர் காஸ்ட்யூம். இது ஒரு மண்டை தான், தனமான மண்டை. இது வந்து ஜோக்கரின் ஜோக்கர். ஏன்னா இந்த மண்டையை போட்டு போனால் அடே அப்பா ப்ரோ பிளேயர் வந்துட்டாண்டா அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்பப்போ இரும்புவேன், என்னன்னு தெரியல, பேசும்போதெல்லாம் இரும்பில் வருது. அதனால் கோச்சிக்காதீங்க. சீரியஸாலுமே இன்னொரு ரெண்டு நாளும் சரியாயிரும் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அந்த இருமுறதுனால் நம்ம பிரச்சனை, அதை நான் வந்து திருத்திக்கிறேன். பட் ஆனால் உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் இப்போ வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் ஒன்றும் முடியல, பேசினவே த்ரோட் ரொம்ப வலிக்குது, இருமல் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டாவது டாப் வந்து மேலே பார்த்துட்டு இப்போது ரெண்டாவது இந்த கருப்பு கலர். இது வந்து நைட் மோடில், நம்ம ஃப்ரீ ஃபயர் மட்டும் நைட் மோடில் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெஸ் போட்டு போனால் எங்கே எனிமி எங்கே இருக்கிறானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூமு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் காஸ்ட்யூமு. இந்த செகண்ட் காஸ்ட்யூம் வந்து இதுக்கு வந்து 5 ஸ்டோன் 2 ப்ளூ பிரிண்ட் வேணும். அந்த மாதிரி காஸ்ட்யூம் இது. இது லேடிக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நைட் மோடில் மட்டும் விட்டானா எங்கே இருக்கானே எங்கே எனிமி இருக்கிறானே தெரியாது. அந்த மாதிரி கருப்பின் கருமா என்ன எல்லாமே கருப்பாக தான் இருக்கிறோம். அந்த மாதிரி கருப்பாகிற ஒரு காஸ்ட்யூமு. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் காஸ்ட்யூமு, 2 ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் வச்சு வாங்குற காஸ்ட்யூம். இது வந்து நம்ம செலவுலேருந்து இப்படி விட்டாங்கன்னா 3 ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் வச்சு வாங்குற மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. அந்த எல்லோரும் நிறைய பேர் வந்து லாஸ்ட் காஸ்ட்யூம் தான் எடுத்துருப்பாங்க. மற்றபடி இது ரெண்டு காஸ்ட்யூமும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நானே எடுக்கலை. பட் ஆனால் நான் ப்ளே பண்ணும்போது அந்த காஸ்ட்யூம்லாம் இருந்துச்சு. இதில் நம்ம டாப் 3 பொசிஷன் என்ன பார்க்க போனால், வெறித்தனத்தின் வெறித்தனமான நம்மளோட ஃப்ரீ ஃபயர்லேயே நம்ம இந்தியன் சர்வர்லேயே 2 தடவை இந்த ஸ்கேர் வந்துருச்சு. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு தடவை ஸ்கேர் வரும் மாதிரி எடுக்கலை. ரெண்டாவது தடவை ஸ்கேர் வரும் வந்த அந்த ஒரு 2 hours ஒரு 500 ஆர் 6000 டைமண்ட் போட்டு வெறித்தனமாக எடுத்த எனக்கு மிகப்பெரிய பிடிச்ச ஃபேவரட் கன் தான் நம்ம டைட்டன் ஸ்கேர் ஸ்கேர் தான். இது வந்து இன்குபேட்டர்லேயே வெறித்தனமான ஒரு ஸ்கேர் ஸ்கின். இப்போ வந்து இந்த ஸ்கேர் கூட நம்ம இது ஷார்க்கு ஸ்கேர் வந்துருச்சு அப்டேட் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் ஷார்க்கு ஸ்கேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேர் தான் வெறித்தனத்தின் வெறித்தனமான ஸ்கேராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே வந்த ஸ்கேர் கன் ஸ்கின்ஸ்லேயே இந்த டைட்டன் ஸ்கேர் மட்டும்தான் மிகப்பெரிய பிடிச்ச ஃபேவரட்டான கன் ஸ்கின். இது வந்து நான் ஃபஸ்ட்டு தரம் வரும்போது எடுக்கலை. பட் ஆனால் ரெண்டாவது தரம் வரும்போது வெறித்தனமாக நம்ம அக்கௌண்ட்டே இருக்குது. இந்த காஸ்ட்யூமு இந்த ஸ்கேர் இருக்குது வெறித்தனத்தின் வெறித்தனமாக. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ப்ளேஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போக்கர் தான் பார்க்க போகிறோம். போக்கரும் இது வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு கன் சொல்லலாம். சீசனில் மஞ்சள் கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சாங்கிற மாதிரி ஃபேவரட்டான எல்லோ கலர் போக்கர் MP40 வந்து சீரிஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே பிடிச்ச வெறித்தனமான MP40.
இது வந்து சீசனல் யாருக்கு யாருக்கு பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து போக்கர்லேயே இந்த எம்பி பாட்டிலேயே வந்த எம்பி பாட்டி வந்து போக்கர் தான், வெறித்தனத்தின் வெறித்தனம். இப்போ இந்த எம்பி பாட்டியே பீட் பண்ணுற மாதிரி நம்ம கோபுர எம்பி பாட்டி வந்துருச்சு. பட் ஆனால் கிரீனாக்கார என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ ஒன்று நம்ம ஒரு ரேர் ஐட்டமாக எடுத்தால் இப்போ அதை விட ரேர் ஐட்டமாக கொண்டு வரலாம். அதுக்குன்னு நான் ஒரு தனியாக ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போகிறேன், அதை பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இன்குபேட்டர் இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து வேறு லெவலில் இந்த போக்கர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தடவை வரும்போது எடுத்துகிறேன். ரிட்டர்ன் பண்ணும்போதெல்லாம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை வரும்போது ஷார்ப்பாக 6:00 என் கையில் இந்த எம்பி பாட்டி இருந்தது. இது ஒரு 7000 டைமண்ட்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணேன். வெறித்தனமான எனக்கு பிடிச்ச, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டானே வெறித்தனமான ஒரு எம்பி பாட்டி. அதுக்கப்புறம் நம்ம டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிற காஸ்ட்யூம் என்னென்னா நம்ம டாப் ரூமில் தான் இதுவும் வெறித்தனத்தின் வெறித்தனம். இந்த டாப் ரூம்லாம் போட்டானா டே ப்ரோ பிளேயர் வந்துட்டானா மண்டேலேயே அடிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா டே ஃப்ரெண்ட் ஆகலாம்டா. நம்ம அடிக்கும் போது இந்த டாப் ரூமில் போட்டு அடிக்கும் போது ஆப்ரன் தான் டே கதை கலங்கி போயிடும், அப்படி ஆப்ரன் திருச்சி ஓடி போயிருவோம். அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு டாப் ரூமில் காஸ்ட்யூம் இருக்கலாம். இதில் வந்து எந்த கிரமில் வச்சுருந்தாலும் வெறித்தனமாக இருக்கும். நீ என்னலா நான் வெறித்தனா அப்படிங்கிற மாதிரி ஒரு காஸ்ட்யூமே சீசனாக வெறித்தனத்தில் இருக்கும். இது வந்து ஸ்பின் பண்ணுறது 240 ரேமெண்ட் போலது. வேறு லெவலில் ஸ்பின் பண்ணாலே பார்க்கலாம் இந்த ஸ்பின்ல என்னென்ன உழுவுதுன்னு. ஓகே, பேக்லாம் பாருங்கள், அப்போ ஸ்பின்லலாம் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. வெறித்தனமாக 3 ப்ளூ பிரிண்ட் இது வரையும் மற்ற நாட்டு சர்வர் நினைக்கிறேன், நம்ம சர்வர் இல்லை. பட் அந்த வேற லெவலில் நம்ம சர்வரில் 1 ப்ளூ பிரிண்ட் வச்சு 3 ஸ்டோன் கொடுப்பாங்க, மற்ற சர்வர்லாம் 3 ப்ளூ பிரிண்ட் வச்சு 1 ஸ்டோன் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம சர்வில் ப்ளூ பிரிண்ட் வந்து ரொம்ப ரேர் ஆகிட்டாங்க, மற்ற சர்வில் வந்து ஸ்டோனை தான் ரேர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டாப் ரூமில் தான் வெறித்தனமான டாப் ரூமில். இந்த டாப் ரூம் யாருக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும், இதில் இந்த கலரில் உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா இல்லை ப்ளூ பிடிக்குமா இல்லை பர்பிள் பிடிக்குமா இல்லை எல்லோ பிடிக்குமா, எந்த கலரில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச வந்து ரெட்டும் ப்ளூ கலர் தான் வெறித்தனமாக பிடிக்கும். சீரியஸாலுமே வெறித்தனத்தில் வெறித்தனம். இவருக்கு வந்து 2 ப்ளூ பிரிண்ட் தொடர்ந்து கொடுத்து பழகுது. வேறு லெவலில் இந்த ஸ்பின்லாம் 2 ப்ளூ பிரிண்ட் ஒரு ஸ்டோனு வெறித்தனத்தில் வெறித்தனம் பழகுது. இதில் வந்து ரெண்டு தான் வேறு லெவலில் காஸ்ட்யூமும் பார்த்தாலும் ஒரு எண்ணோ தான் வாங்குவார் பழகுது. பார்க்கலாம் இந்த டாப் 5 இன்குபேட்டர் காஸ்ட்யூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு வீடியோ வருமானு தெரியலாம், ஏன்னா த்ரோப் பெயின் ரொம்ப அதிகமாகிறதால பேச முடியல. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு கண்டென்ட்டு மறக்காமல் மியூசிக் வச்சு தான் வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ, லவ் யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ கைஸ், லவ் யூ.